அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, முத்திரையரை வென்று தஞ்சையை கைப்பற்றிய சுருதிமான் நெருங்கோவலை பற்றி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீ சோழ நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான் இருக்கும், பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. யார் இந்த இருங்கோவில்? இருக்குவேலூரின் மன்னனாகிய சிங்கத்து புலியை வென்றவன், தில்லை சிற்றம்பலத்தை கொங்கு நாட்டு தங்கத்தால் வைந்த ஆதித்த சோழனின் குல முதல்வன், தமது செல்வமெல்லாம் சிவனடியாருக்கு உரியது என அறிவித்தவன். இருக்குவேலூர் என்பது இருங்கோவேலூரின் தலைநகராக இருந்த கோனாட்டு கொடும்பாலூரை குறிப்பதாகும். இங்கே வந்து கோனாட்டு அப்படின்னா தற்போது உள்ள புதுக்கோட்டை மாவட்டம். வேலூர் குலத்து அரசன் கோனாட்டின் தலைநகராக கொடும்பாலூரில் இருக்கும் வேலூர் குலத்தவருக்கு அரசுரிமை அளித்தவர் என்றோ, வேலூர் குலத்தவர் சார்பான அரசாட்சி செய்தவர் என்றோ இதற்கு பொருள் கொள்ளலாம். கிபி 20ஆம் நூற்றாண்டில் கொடும்பாலூர் இருங்கோவேலூர் மரபினர் சோழ அரச குலத்தவருடன் நெருங்கிய மனவுறவு கொண்டிருந்தனர் என்பது கொடும்பாலூர் மூவர் கோயில் கல்வெட்டுகளால் தெரிய வருகிறது. வேலூர் குலத்தவரை, குறிப்பாக இருங்கோவேல் மரபினரை எது வம்சத்தவர் என குறிப்பிடுவது புறநானூற்று பாடலில் பதிவாகியுள்ளது. அந்த பாடலின் வந்து 201. இவர்கள் துவாரகையிலிருந்து அகத்தியருடன் தென்னாட்டு வந்தடைந்தவர்கள் என தொல்காப்பிய பாடல் கூறுகிறது. எனவே கொடும்பாலூர் கல்வெட்டு குறிப்பிடும் புராண மரபு புதிதாக உருவாக்கி கொள்ளப்பட்ட மரபல்ல. இத்தகைய பழமையான மரபினருடன் சோழர் குலத்தவர் மன உறவு கொள்வதும் மரபினர் சார்பாக ஆட்சி செய்தும் வந்தனர். கிபி 848இல் தஞ்சையை முத்திரையர்களிடமிருந்து விஜயாலய சோழன் கைப்பற்றினான். அப்போர் வெற்றியில் கொடும்பாலூர் இருங்கோவேலூரின் பங்கு குறிப்பிடத்தக்கதாக இருந்திருக்கிறது. விஜயாலய சோழன்தான் பரகேசரி, ராஜகேசரி என்ற பட்டப்பெயர்களை சோழ அரசர்கள் அடுத்தடுத்து சூட்டிக்கொள்ளும் பழக்கத்தை தொடங்கி வைத்தவன். பரகேசரி, ராஜகேசரி என்ற பட்டம் புரிந்த சோழ அரசர்களுக்கு முன்னர் சுருதிராசன் என்ற பெயருடைய சோழன் இருந்தான் என கலிங்கத்து பணி கூறுகிறது. இந்த சுருதிராசனே விஜயாலய சோழனின் தகப்பன் என்றும், வேலூர் வம்சத்தவன் என்றும், கொடும்பாலூர் ஏரிக்கலையில் வாழ்ந்தவன் என்றும் ஒரு பழங்கதை உண்டு. கொடும்பாலூர் இருக்கு வேலூர் வம்சத்தைச் சேர்ந்த மகிமாலயன் என்பவன் பரந்தாக சோழனால் பரந்தாக வீரச்சோழன் என்ற பட்டப்பெயர் வழங்கப்பட்டு கொங்கு நாட்டு சிற்றரசனாக நியமிக்கப்பட்டான். இவன் பூதி விக்ரம் கேசரியின் மகன் என கருதப்படுகிறது. பரந்தாக சோழனின் காலம் கிபி 907இலிருந்து 953 வரை என வரலாற்று செய்திகள் கூறுகிறது. இவனது வம்சத்தவர் கோனாட்டார் என்ற பெயரில் 3 நூற்றாண்டுகள் கொங்கு நாட்டை ஆண்டனர். பரந்தாக சோழனின் தந்தை ஆதித்த சோழன் கொங்கு நாட்டு வேட்டுவ அரசர்களை வென்று தலைக்காட்டு நகரை கங்கர்களிடமிருந்து கைப்பற்றினான். ஆதித்த சோழனின் காலத்திலேயே கொங்கு நாட்டை சேரக்குல சிற்றரசர்கள் ஆண்டு வந்தனர். இவர்கள் சந்திராதித்த குல வம்சத்தை சார்ந்தவர்கள். இச்சிற்றரச வம்சத்தவரை ஆதித்த சோழனுடன் படைநடத்தி சென்ற பூதி விக்ரம கேசரி வெற்றி கொண்டான் என்று தோன்றுகிறது. மேற்குறித்த கொடும்பாலூர் மூவர் கோயில் கல்வெட்டில் வஞ்சிவேல் என்பவனை வென்றதாக விக்ரமகேசரி பெருமிதத்துடன் கூறிக்கொள்கிறான். வஞ்சிவேல் என்பது மேற்குறித்த சந்திராதித்த குல சிற்றரசர்களை குறிப்பதாகும். முதலாம் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலத்தில் சோழ நாட்டில் இருந்தே இப்படைப்பிரிவினர் உடையார் படை கொங்கால்வார் என அழைக்கப்பட்டனர். பிரம்மத்தேய மகாசபையாரையே தண்டிக்கின்ற ஆற்றல் படைத்த படைப்பிரிவாக இது இருந்ததென திருவிடை மருதூர் கல்வெட்டால் தெரிய வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சோழநாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.